ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்ளோர் பார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய அட்வான்டேஜ் வந்து இதில் இருக்குது. ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு பேட்டர்ன் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கமெண்ட் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லைனா த்ரூ அவுட் தி பிளானில் வந்துட்டு ஒரே ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருப்போம், அதை நம்ம தனித்தனி ஃப்ளோராக கட் பண்ணி காமிக்கணும்னாலும் இந்த கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம இந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ளோராக நம்மளுக்கு காமிக்கும். இதே வந்து எனக்கு தனித்தனி ரூம்க்கு ஒரு தனித்தனி ஃப்ளோர் காமிக்கிறோன்னா இந்த கமெண்ட் வச்சு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தனியாக ஒரு ஃப்ளோர் போட்டு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ சின்னதாக ஒரு ஃப்ளோர் போட்டாச்சு, ஓகே. ஸோ 3D பார்த்தீங்கனாலும் தெரியும். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட்டில் வந்து பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே டிவைட் பார்ட்ஸ், எக்ஸ்க்ளூட் பார்ட்ஸ்லாம் காமிக்கும். இதில் போயிட்டு டிவைட் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எடிட் ஸ்கெச் கொடுத்துட்டு நம்ம லெவல் 1 வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த டாட்டட் லைன் தான் நம்மளோட ஃப்ளோர், ஓகேவா? இதை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு, ஓகே ஓகே. ஸோ இப்போ 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு தனி ஃப்ளோராகவும் இது ஒரு தனி ஃப்ளோராகவும் இந்த மாதிரி தனித்தனி பார்ட்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இன்னும் நான் திருப்பி வேறு ஏதாவது டிசைன் உள்ளே ஆட் பண்ணனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டிவிஷனில் போயிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ எடிட் ஸ்கெட்சில் போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் ஒரு சர்க்கிள் நான் ஆட் பண்ணுறேன்னா கூட கொடுத்துட்டு ஓகே ஓகே. ஸோ 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி ஃப்ளோராக வந்து இது வரும். ஸோ இந்த மாதிரி எதுக்கு நம்ம வந்து பார்ட்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுவோன்னா நான் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு இண்டிகேட் பண்ணணும்னா தான் நான் இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தனித்தனி ஃப்ளோராக இருக்கான். ஸோ நான் இதுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பை ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். ஸோ மெட்டீரியல் பை ஒரிஜினல்னா டிஃபால்ட்டாக ஒரு ஃப்ளோருக்கு நம்ம என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அதே வேணுமா, இல்லைனா இந்த ஃப்ளோருக்கு நான் வேறு மெட்டீரியல் மாற்றணுமான்னு. இப்போ ஒரிஜினல் அப்படின்னு கிளிக் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான் வரும். அதை அன்செலக்ட் பண்ணிங்கன்னா தான் கீழே மெட்டீரியல் அப்படின்னு. இதை போய் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளோர் 1 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதுக்கு வேறு மெட்டீரியல் அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணுறேன்னா அதே மாதிரி மெட்டீரியல் பை ஒரிஜினல்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்க மெட்டீரியல் வேணுமா, இல்லை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா. ஸோ நானே அப்ளை பண்ண போகிறேன்னா இதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியலில் போயிட்டு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ நான் ஃப்ளோர் 3 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வேறு வந்து நம்மளுக்கு வேறு மெட்டீரியல் அப்ளை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளோர் பிளானில் ஒரே ஃப்ளோராக இருக்குது, ஒரே ஃப்ளோராக இருக்குது. எனக்கு ஒவ்வொரு ரூமுக்குமே தனித்தனியாக நான் எப்படி செப்பரேட் பண்ணேன்னா அதே தான் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட்டில் போயிட்டு கிரியேட் பார்ட்ஸ் கொடுத்துட்டு டிவைட் பார்ட்ஸ் எடிட் ஸ்கெச் லெவல் 1. ஸோ செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒவ்வொரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ். இந்த மாதிரி தனித்தனியாக எங்கெல்லாம் உங்களுக்கு ரூம் இருக்குது, எங்கெல்லாம் தனித்தனியாக நான் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணுமோ அங்கே மட்டும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் மெட்டீரியல் வரும். நான் இங்கே வந்து போடல, இங்கே வந்து என்னோடய டிஃபால்ட்டான மெட்டீரியல் இருக்கட்டும், நான் இங்கெல்லாம் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக வந்து ஃப்ளோர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது தனி ஃப்ளோராகவும் இது தனி ஃப்ளோராகவும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி மெட்டீரியல் மாற்றணும்னா அதே தான், செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் பை ஒரிஜினல் இருக்கும். ஒரிஜினல் இருக்கிறதுனால தான் எல்லா மெட்டீரியலும் ஒரே மாதிரி இருக்கும். அதை நான் அன்செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஃப்ளோர் 1 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கே செலக்ட் ஆயிரும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஃப்ளோர் 2 இல்லைங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் 3. ஸோ உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ளோர், ஸோ ஃப்ளோர் பெயிண்ட்,
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலுமே நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் வந்து கிரியேட் பார்ட்ஸில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வேறு மாதிரி ஒரு வுட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி த்ரோட்டில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து ஃப்ளோர் பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து டிசைன்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அதுக்கு எப்படி மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இந்த ஃப்ளோர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எங்களோட எஃபி இன்ஸ்டாவில் இன்டராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோட வரேன். அண்டில் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே.